தானியங்களை பத்தி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப சத்துள்ள தானியங்கள் அப்படிங்கறதுனாலதான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப எதுக்கு அப்படி அதை வந்து யுஎன் இயரா எதுக்கு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதும் ஒரு சின்ன பின்புலத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அதாவது இந்தியா வந்து முன்னெடுத்தது, அந்த முன்னெடுப்புக்கு வங்கதேசம், கென்யா, நேபாளம், நைஜீரியா, ரஷ்யா, செனகல் இந்த நாடுகள் எல்லாமே அந்த முன்னெடுப்புக்கு வந்து தயாரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 70 நாடுகள் அதை வழிமொழிய ஐநா உறுப்பு நாடுகள்ல வந்து 193 நாடுகள் இருக்கு. அத்தனை பேருமே இந்த தீர்மானத்தை ஒரு மனதா ஏற்று இந்த 2023 வந்து அவங்க வந்து சிறுதானிய வருடமாக பண்ணாங்க. இப்ப உங்களுக்கு முதலே தெரியும் யுஎன்ல வந்து இந்தியா யோகா டே பண்ணாங்க. அது எதுக்கு பண்ணாங்க, நமக்கு வந்து அது ஹெல்தியரா எல்லா மக்களும் எல்லாம் யோகா பழகணும், நல்ல நல்ல உடல் நலத்துமே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அதை செஞ்சிருந்தாங்க. அதே போல இந்த சிறுதானியங்களையும் கொண்டு சேர்க்கணும், அதாவது உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்காக தான் இந்தியாவோட சேர்ந்து இத்தனை நாடுகளுமே எல்லாருமே ஒத்துட்டு இதை பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம நாட்டிலயும் நம்ம வந்து அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அந்த ஒரு சிறு முயற்சி தான் இது. இப்ப நீங்க இதெல்லாம் உங்க பள்ளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். உங்க பள்ளியில நீங்க ஒரு 10 பேருக்கு சொன்னா கூட அது எவ்வளவு பேருக்கு போய் சேருங்கிறது இருக்கு. அதனாலதான் உங்க கூட பேசணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அதுக்கு ஐயாவும் ஒத்துழைச்சு எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு, அவருக்குமே திருப்பியும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சிறுதானியங்கள் வந்து இப்ப உலகத்துல இந்தியா வந்து மில்லட் ஹப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா குளோபல் ப்ரொடக்ஷன்ல நிறைய ப்ரொடக்ஷன் இங்கதான் பண்றாங்க. அதாவது நம்ம ஒன்னு வச்சுக்கோங்களேன், சிறுதானியங்கள்ல ப்ரொடக்ஷன்ல வந்து இந்தியா வந்து லீடிங்ல இருக்கு. அதோட நம்மளோட ஏரியால வந்து நம்ம ஃபுட் பாஸ்கெட் இந்தியா உள்ளுக்கு இருக்கிறதுலயுமே இந்தியால வந்து சிறுதானியங்கள் நிறைய பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய ஹெக்டேஸ் இந்தியா வந்து நிறைய ஹெக்டேஸ்ல இந்த சிறுதானியங்கள் செய்யறாங்க. அதனாலதான் வந்து மில்லட் ஹப் ஆஃப் த வேர்ல்டு இந்தியா வந்து அந்த பேரை பெற்றிருக்கு. இப்போ சிறுதானியங்கள் நான் சொல்லும் போது அப்ப இன்னொன்னு என்னது, பெருந்தானியங்கள். அப்ப அது என்னது நமக்கு தெரியணும் இல்லையா. அப்ப நம்ம வந்து நம்ம இப்போ யூஸ்வலா நம்ம என்ன சாப்பிடுறோம், அரிசியும் கோதுமையும் தான். உங்களுக்கு வந்து நீங்க எல்லாமே அரிசி பேஸ்ட் இட்லி தோசை உப்மா வடை எல்லாம் நிறைய பண்றது வந்து அரிசியில தான் செய்யறாங்க. அதே மாதிரியே நீங்க சப்பாத்தி சாப்பிடும் போது அது வீட்டுல சப்பாத்தி பூரி ரவையெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டுல இருந்தா வருது. அப்ப இதெல்லாம் தான் பெருந்தானியங்கள், அதாவது உங்களுக்கு சைஸ்ல பெருசா இருக்கு. சிறுதானியங்கள் என்னன்னா அது வந்து சைஸ்ல சின்னதா இருக்கு. இப்ப நீங்க இந்த படத்துல பாக்கலாம் எவ்வளவு சின்ன சின்ன பயிர் வகைகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. இது வந்து இக்ரிசாட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இன்டர்நேஷனல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் த செமி ஏரிட் ட்ராபிக்ஸ். அதாவது இப்ப வந்து நம்ம எல்லா நிலங்களுமே ரொம்ப நல்ல தண்ணி வளம் இருக்கு, நல்லா செய்யறாங்க அப்படிங்கிறது கிடையாது இந்தியால. அப்போ அந்த செமி ஏரிட் ட்ராபிக்ஸ்ல வந்து இந்த இதெல்லாம் விளையும் அப்படிங்கறது வந்து ஆய்வு பண்றாங்க ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் தான் இக்ரிசாட். இந்த இக்ரிசாட் தான் இப்ப சிறுதானியங்களை பத்தின நிறைய விவரங்களை ஆய்வு பண்ணி வெளியிட்டு அதை வந்து ஃபார்மர்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்க அதை நிறைய விஷயங்கள் அதுல செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இக்ரிசாட் நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல வருவேன். இப்ப சிறுதானியங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா மேஜரா நான் பார்த்த வரைக்கும் இப்ப வந்து 10 சிறுதானியங்கள் இருக்கு. இப்ப இந்த ஒன்னொன்னுத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால என்ன 10 சிறுதானியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை, அப்புறம் வரகு, பனி வரகு, கேழ்வரகு, கம்பு, சாமை, குலசாமை, குதிரை வாலி, பப்பரை, சிறு சோளம். இது வந்து நான் தமிழ்ல சொன்னேன் உங்களுக்கு. இது நீங்க எங்கேயாவது கடைங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கு ஆங்கிலத்திலயும் இருக்கும், நீங்க கேட்டும் வாங்கிக்கலாம். இப்ப இது வந்து ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஃபாக்ஸ்டைல் மில்லட், கோடோ மில்லட், ப்ரோசோ மில்லட் ஆர் ப்ரூம்கார்ன் மில்லட், ஃபிங்கர் மில்லட், பேர்ல் மில்லட், லிட்டில் மில்லட், பிரவுன் டாப் மில்லட், பான்யார்ட் மில்லட், பக்வீட் மில்லட், சொர்க்கம் மில்லட். சோ இதுதான் வந்து 10 வகைகளான சிறுதானியங்கள். இதுக்கு மேல வந்து இதுல அப் அண்ட் டவுன் அந்த சாமையிலேயே நிறைய வரைட்டி இருக்கும், குதிரை வழியிலேயே நிறைய வரைட்டி இருக்கும். அதெல்லாம் பத்தி நான் சொல்ல போறேன் உங்களுக்கு, அப்ப தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம சிறுதானியம் எப்போதுல இருந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள், அதாவது நம்ம அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட இலக்கியங்கள்ல அது இருக்கு. இப்ப முதல் இலக்கியம் அப்படின்னு பாத்தோம்னா பழமொழி, அது வந்து எந்த காலத்துல வந்ததுன்னே யாருக்கும் தெரியாது. நிறைய பழமொழிகள் இருக்கு. அந்த நீங்க பழமொழியில பாத்தீங்கன்னா தினை விதைத்தான் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதாவது நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து திணைய பயன்படுத்துறாங்க. அவன் வந்து திணைய அந்த இடத்துல விளைச்சானா திணை தான் வரும், வேற எந்த பொருளும் வராது, அரிசி வராது, திணை தான் வரும். அதே மாதிரி நம்ம என்ன செயல் செய்யறோமோ அந்த செயலுக்கான பலன் தான் நமக்கு கிடைக்கும், வேற புதுசா ஒரு பலனும் வரப்போறது இல்ல. அப்ப அந்த திணைங்கிறத வந்து அவங்க சங்க இலக்கியங்கள்லயே நம்ம பார்க்கலாம், சங்க காலத்திலயே பார்க்கலாம். இப்ப சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருக்குறள் வந்து 2000 வருஷத்துக்கு பழமையானதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுலயுமே அவர் குறிப்பிடுறார், திருவள்ளுவர் குறிப்பிடுறது, திணை துணை நன்றி செய்யினும் பனை துணை கொள்வர் பயன் தெரிவார். இப்ப உங்களுக்கு எத்தனை பேர் திணைய பார்த்திருப்பீங்கன்னு தெரியல,
அது ரொம்ப சின்னதா இருக்கும். நான் அதை பத்தி உங்களுக்கு காட்டுவேன் பின்னாடி. ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போ அவ்வளோ சின்ன சின்ன ரொம்ப சின்ன ஒரு நன்றி செஞ்சா கூட அது வந்து ரொம்ப பெருசா எடுத்துப்பாங்களாமா, அதோட பயனை தெரிஞ்சவங்க. நமக்கு ஏதாவது அந்த காலத்தினால் செய்த நன்றி சொல்லும் போது அந்த ஒரு சின்ன உதவியா இருந்தா கூட அது வந்து ரொம்ப பெருசா நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க வந்து ராமாயணத்திலயே எடுத்தீங்கன்னா அந்த அணில் வந்து ஒரு ரெண்டு கல்ல போட்டோடனே நம்ம இன்னும் அணில பத்தி பேசிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சின்ன உதவிதான் செஞ்சுது, ஆனா அதை பெருசா நம்ம சொல்றோம் இல்லையா. அது மாதிரி நம்ம வந்து அந்த சின்ன திணை அளவுன்னு சொல்றத வந்து திருக்குறள்லயே நம்ம பாக்குறோம். அடுத்தது நம்ம பாக்குறோம்னா புறநானூறு, அதாவது சங்க இலக்கிய நூல்கள்ல 10 பாட்டு 8 தொகைன்னு 2 இருக்கு. அதுல வந்து 8 தொகை நூல்ல புறநானூறுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் எல்லா நூல்லையுமே இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குறிப்பு புறநானூறுல மாத்திரம் தரேன். அப்ப நீங்க அந்த சிறுதானியங்கள் அப்படின்னு பாக்கும்போது அவங்க வந்து வாலிதின் விளைந்த புது வரகு அரிய திணை கொய்ய கவ்வை கருப்ப அவரை கொழுங்கொடி விளர்காய் கேட்பதாம் ஆக அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து 4 வகையான திணைகள் வருது உங்களுக்கு. அதாவது அதாவது சிறுதானியங்கள் வரகு வருது, திணை வருது, கவ்வைங்கிறது வந்து எள்ளு, அப்புறம் அவரை இந்த இதெல்லாம் அவங்க அந்த காலத்திலயே அவங்க பயன்படுத்திருக்காங்கிறத வந்து இந்த பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு புறநானூறு பாடல்ல வந்து வெள்ளை வரகும் கொள்ளும் வித்தும், அதுல வெள்ளை வரகு கொள்ளு, கொள்ளு வந்து ஒரு தானியம், அதுவும் ஒரு தானியம் ஆனா கொஞ்சம் அது பெருசு வச்சுக்கோங்க. சோ வரகும் கொள்ளும் இதுல இருக்கு. இது வந்து புறநானூறு பாடல்ல இருக்கு. அது மாதிரி நிறைய 8 தொகை நூல்கள்ல இருக்கு, 10 பாட்டு நூல்கள்லயும் இருக்கு. அது தனியா நான் நிறைய விஷயங்கள் சேகரிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல பல விதமான திணைகளை பத்தி குறிப்பிடுறாங்க. அதுல சொல்லும் போது அவங்க வந்து சிறுதிணை, செந்திணை, மென்திணை, பைந்திணை, அதாவது ஒரு ஒரு பாட்டாலையும் அதுல இருக்க புறநானூறு அகநானூறு மாத்திரம் நான் உங்களுக்கு போட்டு இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உணங்கு திணை அப்படின்னா காய வெச்ச திணை, இதெல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ் இலக்கியங்கள்ல சிறுதானியங்கள் குறிப்பா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், நீங்க அதை பள்ளியில படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுலயும் வந்து இளங்கோவடிகள் திணையும் வரகும் பத்தி சொல்லியிருக்காங்க. கொய்ப்பூன் திணையும் கொழும் புன வரகும். சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த காலத்துல என்னெல்லாம் சாப்பிட்டாங்கிறது கூட நீங்க பாக்கலாம். காயமும் மஞ்சளும், பெருங்காயமும் மஞ்சளும், ஆய்கொடி கவலையும், வாழையும், கமுகும், தாழ் உலை தொங்கும், மாவும் பலாவும், சூழிடும் தோங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். நம்ம வந்து மாம்பழம் சாப்பிடுறோம், பலாப்பழம் சாப்பிடுறோம், வாழைப்பழம் சாப்பிடுறோம், கமுகு, சோ எல்லாத்தையுமே அவர் வந்து அதுல குறிப்பிடுறாரு. நான் வந்து இப்ப நம்மளோட நிகழ்ச்சிக்கு சேர்த்த மாதிரி திணையும் வரவு மாத்திரம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சோ அந்த சிலப்பதிகாரத்தையும் இருக்கு, அது தொடர்ந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு வராங்கன்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஏன்னா சிலப்பதிகாரம் வந்து சங்க கிளையத்துக்கு அப்புறம் வந்தது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பயும் நம்ம வந்து அதை பயன்படுத்தியிருக்கோம். இப்ப எனக்கு எப்படி சிறுதானியம் வந்து அறிமுகமாச்சு அப்படிங்கறத உங்களுக்கு முதல்ல சொல்லணும். எங்க வீட்டுல வந்து அவங்க குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து நம்ம அந்த பால் எல்லாம் குடிச்சு முடிச்ச உடனே சாப்பாடு ஆரம்பிப்பாங்க இல்லையா. அப்ப ஆரம்பிக்கும் போது கேழ்வரகு கஞ்சின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த கேழ்வரகு கஞ்சி இன்னமும் எங்க அண்ணாவும் தங்கையும் வந்து இன்னமும் சாப்பிடுறாங்க. ஆனா எனக்கு வந்து அது பிடிக்காது. இது எதுக்கு இப்படி சொல்றேன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நான் வந்து கொஞ்சம் வீக் தான். ஏன்னா நான் அதை வந்து தொடர்ந்து சாப்பிடல, இன்னுமே எங்க அண்ணா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த கேழ்வரகு கஞ்சியில அவ்வளவு சத்து இருக்குங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக அதை சொல்றேன். அடுத்தது வந்து கேழ்வரகு களின்னு பண்ணுவாங்க. இதுல நீங்க வந்து உங்கதுல எத்தனை பேர் நீங்க அதை சாப்பிட்டுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கேழ்வரகு களி பண்ணும்போது அவங்க வந்து சிக்கன் வச்சு சாப்பிடலாம், மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடலாம், சாம்பார் வச்சு சாப்பிடலாம், பருப்பு வச்சு சாப்பிடலாம், எப்படி வேணா சாப்பிடலாம். ஆனா எனக்கு பிடிச்சது வந்து கேழ்வரகு களியில வெறும் நெய்யை ஊத்தி அது மேல வெள்ளம் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த கேழ்வரகு களியும் நான் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி கேழ்வரகு ரொட்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரொட்டி பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில போட்டு நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து இனிப்பா பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் இல்லையா, வெள்ளம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு சிறுதானியம் வந்து எனக்கு இப்ப நான் படிக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் இத்தனை வரகு கம்பு இதெல்லாம் நிறைய வந்து எனக்கு லேட்டா தெரிஞ்சு. ஆனா இப்போ வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இப்ப நம்ம ஒரு ஒரு மில்லட்டை பத்தியும் பார்ப்போம். இப்ப திணை, திணைங்கிறது நீங்க பாக்கலாம் எவ்வளவு சின்ன 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 சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்ன திணை துணை நன்றி ஏனும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்க வெளியே முடியும். இப்ப திணையில என்னெல்லாம் செய்யலாம் அதுக்குதான் உங்க பேரண்ட்ஸ் வந்து கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் ஒவ்வொரு மில்லட்டுக்கும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக தான். இப்ப நம்ம திணையில பாத்தீங்கன்னா திணை பாயசம் பண்ணுவாங்க.
இந்த திணை பாயசத்துக்கும் ஒரு சின்ன இது இருக்கு. நாங்க வந்து ஹாங்காங்ல இருக்கும்போது நாங்க பொங்கல் எல்லாம் பொங்கல் விழா அந்த மாதிரி புது வருட விழா எல்லாம் கொண்டாடுவோம், தமிழ் வருட பிறப்பெல்லாம். அப்ப வந்து நாங்க ஒரு தடவை நாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. அப்ப பாக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து திணை பாயசம் பண்ணிட்டு வந்தாங்க. பாயசமும் பண்ணலாம், திணைங்கிறது ஒண்ணு இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு. சோ அது ஒருத்தர் செஞ்சுட்டு வந்தோன்னதான் அப்புறம் நாங்களும் செய்ய ஆரம்பிச்சோம் வீட்டுல. அதே மாதிரி திணை பொங்கல் பண்ணலாம், திணை உப்மா பண்ணலாம். சோ நீங்க வந்து இது நம்ம எப்படி நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிடுறோமோ, இப்ப நம்ம வீட்டுல ரவை உப்மா பண்றாங்க இல்லையா, நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி தென்னரிசி வாங்கி உப்மா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்க சாப்பிடலாம். முதல்ல நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே பழகி போயிடும். உப்மானா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நாக்குக்கு நம்ம கத்து கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் இந்த திணையில வந்து இன்னும் நிறைய வகை இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு வகை மாத்திரம் இங்க போட்டிருக்கேன் இந்த மாதிரி சமையல் குறிப்பு. நீங்க வந்து யூடியூப்ல திணையில வந்து இருக்கிற ரெசிபிஸ் போட்டீங்கன்னா எக்கச்சக்க ரெசிபிஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நீங்க அதை எடுத்துக்கொண்டு போய் உங்க பள்ளியிலையும் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அவங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு. அடுத்தது வந்து இப்போ நம்ம திணை வகைகள், நான் அங்க வந்து உங்களுக்கு சங்க இலக்கியத்துல திணை வகைகள் சொன்னேன் இல்லையா, சிறு திணை பயம் திணை அதெல்லாம் சொன்னேன். இப்ப வந்து இது வந்து அவங்க கவர்மெண்ட்லயே வந்து வேளாண் பல்கலைக்கழகத்துல அவங்க வந்து என்ன திணை எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இதுல நம்ம அந்த சங்க இலக்கியத்துல இருந்த திணைகளும் இருக்கு, அதோட சேர்ந்து இன்னும் பல திணைகளும் இருக்கு. அதாவது கொண்டி திணை, செந்திணை நம்ம அந்த பாடல்லயே பார்த்துட்டோம், மரத்திணை, திணை, வெள்ளை திணை, பயின் திணையும் நம்ம அதுல சங்க இலக்கியத்துல பார்த்தோம். சிறு திணை எனக்கு தெரிஞ்சு என்னால கலெக்ட் பண்ண முடிஞ்ச இந்த வகைகள் தான் திணையில இதை பண்ணுவாங்க. ஆனா பேசிக் டேஸ்ட் வந்து ஒண்ணுதான் இருக்கும் வச்சுக்கோங்க, ஒன்னும் நிறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லாட்டி சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது மாதிரி. அடுத்தது பயன்படுத்திருக்காங்க, நீங்க அந்த செடியை பாருங்க எவ்வளவு அழகான அழகா இருக்கு பாருங்க. அந்த வெறும் ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் இதுல உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வரகு கிட்டா இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கனாலும் இங்க வந்து உங்களுக்கு பழகு மழகு படத்தை கொடுத்துருக்கேன் நானு. இப்ப வரகுல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரகு இட்லி செய்யறாங்க, அதே மாதிரி வரகுல வந்து வெண்பொங்கல் செய்யலாம். இது நாங்க வீட்டுல இப்போ நாங்க செய்யறோம். இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த திணை பத்தின அது சிறுதானியங்களை பத்தின விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நாங்கெல்லாம் வரகு வெண்பொங்கலே செஞ்சு சாப்பிடுறோம். அது வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு, அதே அரிசியில பண்ற வெண்பொங்கலும் வரகுல பண்ற வெண்பொங்கலுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியாது. சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அதுவும் பண்ணலாம். இட்லியே செய்யறாங்க அவங்க. இப்ப இதுக்கு பேர் வந்து கோடோம் இல்லக்கும் பேர் ஆங்கிலத்துல. இப்ப நான் வந்து ஆக்சுவலா பெங்களூர்ல இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஹாங்காங்ல இருக்கும் போதுல நாங்க நிறைய ஆங்கிலத்துலதான் அவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால அது ஆங்கிலத்திலயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், நீங்க வேற எங்கேயாவது போனீங்கனாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல வந்து அது வரகு. இப்ப வரகுலயும் பல வகைகள் இருக்கு, அதுல வந்து திரி வரகு, புற வரகு, பெரு வரகு, உடும்பு காலி வரகு, செங்காலி வரகு, சீட்டு கிச்சான் வரகு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரைட்டி இருக்கு. இப்போ உடும்பு காலி வரகு அப்படின்னா எதுக்கு அப்படி வச்சிருப்பாங்கன்னா அந்த வரகுல ஒரு லுக் வந்து உடும்போட கால் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி செங்காலி வரகு அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரகு வகைகள்லாம் இருக்கு உங்களுக்கு. அடுத்தது பார்த்தோன்னா வரகுலயே வந்து பனி வரகுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க இது அப்படியே முத்து முத்தா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ரோசோ மில்லட்னு பேர். அந்த செடி நீங்க பாருங்க அது சும்மா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், ஆனா இந்த படத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிருக்கனால உங்களுக்கு அது வரகு தெரியுது, இல்லைன்னா அது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இதுக்கு பேரு ப்ரூம்கார்ன் மில்லட் ஆர் ப்ரோசோ மில்லட். இது வந்து பனி வரகு. அப்ப பனி வரகுல நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா பணியாரம் செய்யறாங்க, அதே மாதிரி வந்து பொங்கல் செய்யறாங்க, சக்கரை பொங்கல் பண்ணலாம். ஸோ பனி வரகுலயும் வந்து நீங்க தோசையும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட உணவு வகையில மாத்திரம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பனி வரகுலையும் வரைட்டியா நம்ம எல்லாம் பண்ணலாம் சமையல். அடுத்தது வந்து கேழ்வரகு. இதுதான் நான் சொன்னேன் முதல்ல எனக்கு தெரிஞ்ச சிறுதானியம்னா கேழ்வரகு தான், அது சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டுட்டு வரும். ஸோ இப்ப நீங்க கேழ்வரகோட செடியும் பாருங்க, அந்த ஒரு கொத்து. நீங்க சோளம் பார்த்திருப்பீங்க இல்லையா, சோளத்துல வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் எல்லோ கலர்ல பெருசு பெருசா தெரியும், ஆனா இது வந்து அதே மாதிரி சோளம் மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுல வந்து சின்ன சின்ன சின்னதா இருக்கும். சோ இப்ப பாருங்க அது அந்த எவ்வளவு சின்ன சின்னதா இருக்கு. கேழ்வரகு நீங்க ஜெனரலா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அது எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. அது கேழ்வரகுல என்னெல்லாம் பண்ணலாம், நான் இப்ப சொன்ன மாதிரி களி பண்ணலாம், அதே மாதிரி கஞ்சி. கஞ்சி சொல்லணும்னா இப்ப நம்ம அந்த களி பண்றோம் இல்லையா, அந்த களியில வந்து எப்பவுமே கொஞ்சம் மிஞ்சும் நைட்டு நைட்டு மிஞ்சிச்சுன்னா காத்தால என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு காத்தால மோர் வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணாங்கன்னா அந்த கஞ்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த கஞ்சியும் நான் குடிச்சிருக்கேன், சின்ன வயசுல இருந்தே குடிச்சிருக்கேன். அந்த கஞ்சியும் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரொட்டி பண்ணலாம். அதே மாதிரி களி இப்ப வந்து நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால இங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மொத்த அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கெட்டியா களியில வந்து அவங்க அரிசியெல்லாம் கலந்து அந்த உருண்டை உருண்டையா பண்ணி கொடுப்பாங்க.
இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நான் சொல்லணும். நான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் சயின்டிபிக் கம்பெனி தான், எல்லாருக்கும் எல்லாம் ராக்கெட்டுக்கெல்லாம் பார்ட்ஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனி. அந்த கம்பெனியில வந்து அவங்க ஃபுட் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க நைட்டு. நாங்கள் வந்து அந்த ஆஃபீஸுக்கு தான் போகணும், அங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். அதுமாரி நான் போன புதுசுல வந்து நல்லா சாப்பாடு ரொம்ப செம்மையா இருக்கும், எல்லா வெரைட்டி சாப்பாடும் எல்லா நாளும் கிடைக்கும். அப்போ நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க அரிசி சப்பாத்தி தான் நிறைய சாப்பிட்றதா தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மொத்தையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மொத்தையை போடும்போது அப்புறம் அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அவங்களோட சர்வே படி பார்த்தனா. அப்ப அந்த மொத்தையோட வேல்யூ எவ்வளோங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க கர்நாடகத்துல வந்து இந்த இந்த மொத்தைங்கிறது வந்து ஒரு நார்மல் ஃபுட்ல அவங்களுக்கு வாரத்துல ரெண்டு மூணு நாள் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுவும் செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் பக்கோடா, இது நான் ட்ரை பண்ண, நானே ட்ரை பண்ணேன். நம்ம வந்து கடலை மாவுல தான் பண்ணுவாங்க, உங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்பாருங்க. பக்கோடா பண்ணாங்கன்னா கடலை மாவு பண்ணுவாங்க. நீங்க வந்து கேழ்வரகு மாவுலையும் பக்கோடா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், அதையும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கேழ்வரகு தோசை, அதுவும் செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து ஃபிங்கர் மில்லட்னு பேரு, கேழ்வரகுக்கு வந்து ஃபிங்கர் மில்லட்னு பேரு ஆங்கிலத்துல. நீங்க இது வந்து நீங்க ரெகுலரா நீங்க வந்து எந்த கடையில போனாலும் எளிமையா கிடைக்கிறது வந்து கேழ்வரகு. இந்த வரகு திணை அதெல்லாம் வந்து ஸ்பெஷலா இருக்கிற அந்த என்ன சொல்றது நாட்டு கடையில தான் கிடைக்கும் மோஸ்ட்லி, பட் இது வந்து எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கிடைக்கும். கேழ்வரகு வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்டை கேழ்வரகு, கார கேழ்வரகு, கண்டாங்கி கேழ்வரகு, பெருங்கேழ்வரகு, பிச்சாக்காடி கேழ்வரகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைட்டி எல்லாம் அவங்க வந்து வேளாண்மை அவங்க இந்த நிறுவனத்துல அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி வரகுகளும் இருக்கு. நமக்கு வகைகள் தெரியலனாலும் இத்தனை வகைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி கேழ்வரகு வகைகளும் நிறைய இருக்கு. அடுத்து ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு வந்து செம்மை பார்த்தனா முத்து முத்தா இருக்கும். உங்களுக்கு அந்த செடியை பாருங்க, அதுவுமே வந்து ஜோளம் மாதிரி அப்படியே கொம்பா குப்பா வரும். அது உள்ள இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பு கிடைக்கும். கம்புல வந்து இப்ப நிறைய பேர் வந்து இது நீங்க கடையெல்லாம் நீங்க ரொம்ப வெளியூருக்கு எல்லாம் போனீங்கன்னா வழியில வந்து கம்பு கஞ்சி எல்லாம் விற்பாங்க. அதாவது வெயிலுக்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இது, நல்லா குளுமையை கொடுக்கறது. அந்த கம்புல வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரியே கம்பு தோசையும் பண்ணலாம். இதுவும் நாங்க ரெண்டுமே ட்ரை பண்ணிருக்கோம். கம்பு தோசை, கம்பு களி, கூழ், அந்ததெல்லாம் கம்பு கூழ் இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் கூழ்னு சொல்லுவாங்க. இது கடையில நானும் நிறைய சென்னையில எல்லாம் நீங்க போனா கூட நம்ம அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு எல்லாம் போனாங்கன்னா இப்ப கூழெல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்ப எல்லாருக்கும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து சாமை. இது வந்து நான் அவ்வளவா கேள்விப்பட்டது இல்லை. இப்போ இது பயன்படுத்திருக்கேன், இப்ப பயன்படுத்திருக்கேன். ஆனாலும் இப்போ ரீசெண்டா தான் இது தெரியும் எனக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நீங்களாம் பள்ளியில படிக்கிற காலத்துல எல்லாம் இருக்கும் போதெல்லாம் எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாமை பத்தி எல்லாம் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க சாமை பாருங்க, கொத்து கொத்தா வருது உங்களுக்கு. நம்ம அந்த இது நம்ம முன்னாடி பார்த்த கேழ்வரகு எப்படி இருந்தது, இதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தா தெரிஞ்சிடும். இதுவுமே வந்து சின்ன சின்னதா ரொம்ப பொடி பொடியா தான் இருக்கும். சாமையும் உங்களுக்கு வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை பாத்தீங்கன்னா நீங்க சாமையில என்னெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உப்புமா பண்ணுவாங்க, தயிர் சாதம் பண்ணலாம், அதே மாதிரி அரிசி சாதம். இப்ப நம்ம வந்து கேட்டு தேங்காய் சாதம், இப்ப நம்ம வந்து தக்காளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை எல்லாம் பண்றோம் இல்லையா. இதை வந்து நீங்க சிறுதானியத்துல வச்சுமே செய்யலாம். இப்ப இந்த தயிர் சாதம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது. நான் ஐஐடியில வந்து ஒரு விசிட்டிங் ஸ்காலரா ஒரு மாசம் அங்க போயிருந்தேன். அப்ப அவங்க கேன்டீன்ல ஒரு பூத்ல வந்து அவங்க வந்து இது மாதிரி சிறுதானிய கடையினே ஒண்ணு வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி சாமையில வந்து தயிர் சாதம், வரகுல வந்து பொங்கல், திணையில வந்து வெண்பொங்கல், அந்த மாதிரி எல்லாம் அவங்க செஞ்சு அதுதான் அவங்களுக்கு டிஷ் கொடுக்குறாங்க. அதுல பார்க்கும்போதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல, ஒரு யூனிவர்சிட்டியில வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே வந்து நமக்கு தெரியல, நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் ரொம்ப வித்தியாசமெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியல. இந்த மாதிரி தயிர் சாதம். இரண்டாவது வந்து நான் போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அவங்க வந்து சாமை தயிர் சாதம்னே போட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. சோ அப்ப வந்து எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக அந்த கல்யாண குடும்பக்காரங்க யோசனை பண்ணி இதையும் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் ரொம்பவும் நல்லாவே இருந்தது. இதெல்லாம் நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்க சொல்லலாம். உங்க அம்மா கிட்ட வந்து நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அம்மா செஞ்சு கொடுக்க போறாங்க, அதனால நீங்க அதெல்லாம் பண்ணலாம். சோ இது வந்து சாமை. இப்ப சாமையிலே வந்து குலசாமைன்னு ஒண்ணு இருக்கு. சோ அது வந்து ப்ரௌன் டாப் மில்லட். அப்ப நீங்க அதையே செடி பாருங்க, அது வந்து அப்படியே ரொம்ப கொத்து கொத்தா தொங்கிச்சு. இது அவ்வளவு கொத்து கொத்தா தொங்கலனால இது கொஞ்சம் வெரைட்டி டிஃப்ரெண்ட். சோ இது வந்து ப்ரௌன் டாப் மில்லட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அந்த டாப்ல வந்து ப்ரௌனா ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால அது வந்து ஆங்கிலத்துல வந்து ப்ரௌன் டாப்னு சொல்றாங்க. இது சாமையோட கிட்டத்தட்ட இருக்கிறதுனால இதை குலசாமை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குலசாமையில என்ன பண்ணலாம், அகைன் தோசை பண்ணலாம், வெண்பொங்கலும் பண்ணலாம், இன்னும் வெரைட்டியும் நிறைய பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து எனக்கு கிடைச்ச படங்களை வந்து உங்களுக்கு போட்டு இதுல காட்டுறேன் அவ்வளவுதான். அடுத்து சாமையில வேற வகைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மல்லியச்சாமை, பெருஞ்சாமை, வெள்ளச்சாமை, கட்டவெட்டிச்சாமை, திருக்குலாச்சாமை, சடஞ்சாமை, கருஞ்சாமை, செஞ்சாமை, சிட்டஞ்சாமை, பில்லுசாமை. ஸோ இதெல்லாம் வந்து 10 வெரைட்டி இதுல சாமையிலே இருக்கு. இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கலாம், நான் எடுத்துக்கிறது இவ்வளவு வெரைட்டி எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன். ஸோ சாமையிலையும் நிறைய வகைகள் இருக்கு. நம்ம ஆனா கடையில போனோம்னா என்ன சாமை கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம். நம்ம இதெல்லாம் போய் இதுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குமே கடைக்காரங்களுக்குமே தெரியாது, பட் சாமையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து குதிரைவாலி. குதிரைவாலி வந்து பான்யார்ட் மில்லட் அப்படின்னு பேரு. இதுக்குமே ஒண்ணு சொல்லணும், இது வந்து நாங்க ஹாங்காங்ல இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணும் போது ஒரு போட்டி வைப்பாங்க. அப்போ ஒரு வாட்டி என்ன போட்டி பண்ணாங்கன்னா, சிறுதானியங்களை வச்சு நீங்க சமையல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு குதிரைவாலி பேரே தெரியாது. அப்ப அவங்க வந்து அதுல போட்டிருந்தாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க சாமையில பண்ணலாம், வரகுல பண்ணலாம், குதிரைவாலியில பண்ணலாம், திணையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு குதிரைவாலிங்கிற பேரே தெரியும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு நானுமே முன்னெடுப்பு செஞ்சேன். சோ இப்ப குதிரைவாலி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி விளையறாங்கன்னு பாருங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ஜோளம் மாதிரி நல்லா கொத்து கொத்தா வருது, அதுல இருந்து எடுக்கிறாங்க அவங்க. குதிரைவாலிக்கும் நிறைய இது நல்ல சத்து பயன்கள்லாம் நிறையவே இருக்கு. இப்ப அதுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க குதிரைவாலி உப்புமா பண்ணலாம், அதுக்கப்புறம் குதிரைவாலிலயே நீங்க சாம்பார் சாதமும் பண்ணலாம். எல்லாம் எந்த வரைட்டிலும் நீங்க பொங்கல் பண்ணலாம், சாம்பார் சாதம் பண்ணலாம், தக்காளி சாதம் பண்ணலாம், ரசம் சாதம் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம். அந்த மாதிரி எப்படி நம்ம அரிசியை பயன்படுத்துறோமோ அதே மாதிரியே நீங்க இந்த சிறுதானியங்களையும் பயன்படுத்தலாம். இப்ப நீங்க வாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3 நாள் நீங்க அரிசி சாதம் சாப்பிட்டீங்கன்னா 3 நாள் சிறுதானியம் பண்ணலாம், இல்லாட்டி வாரத்துக்கு 1 நாள் ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை மாத்திக்கலாம். அடுத்தது வந்து பப்பரை. இதுக்கு பேர் வந்து மரக்கோதுமை. இது வந்து பக்வீட் மில்லட். இது நீங்க பாத்தீங்கன்னாலும் இதுவுமே உங்களுக்கு வந்து ஜோளம் மாதிரியே ஒரு கொத்தாதான் வருது. இது வந்து இந்த இதுவும் எனக்கு பேரே தெரியாது. இப்ப நான் இப்போ ஆய்வு பண்ணும் போதுதான், இப்ப நான் இந்த இதை செய்யும் போதுதான் எனக்கு பப்பரைங்கிற பேரே தெரிஞ்சுது. இனிமேல் தான் நான் வாங்கி இதை சமைச்சு பார்க்கணும். மிச்சது எல்லாமே நாங்க சமைச்சு அதை சாப்பிட்டு பார்த்துருக்கோம். அங்க ஹாங்காங்லயே இருந்தாலும் எங்களுக்கு அது அங்க கிடைச்சது. ஸோ அது வந்து நீங்க அங்க ஹாங்காங்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லயே இந்த மில்லட்ஸ் எல்லாம் பேர் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மில்லட் தவிர நீங்க ஆப்பிரிக்கால கிடைக்கிற மில்லட், ஆஸ்திரேலியால கிடைக்கிற மில்லட், அப்படி வேற வெரைட்டி மில்லட் எல்லாம் இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது இந்தியா மில்லட்டை மாத்திரம் தான் வாங்கி சமைச்சிருக்கோம் நாங்க. ஸோ இப்போ இந்த பப்பரை மில்லட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்வீட் மில்லட். இதில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ரொட்டி பண்ணலாம். நம்ம எப்பயுமே சப்பாத்தி பண்ணுற மாதிரியே நீங்கள் பப்பரையில் ரொட்டி பண்ணலாம். இன்னும் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாலும் பண்ணலாம். எனக்கு இதை பற்றி அவ்வளோ விஷயம் தெரியாதனால ஒன்றே ஒன்று மாத்திரம் உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்து வந்து சிறு சோளம். இப்போ சோளம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அது வந்து பெருந்தானியத்தில் வரும். நான் அந்த பெருந்தானியத்தில் அந்த லிஸ்ட்டில் கூட அந்த சோளத்தை சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக சிறு சோளம்ங்கிறது வந்து சொர்க்கம் மில்லட் அப்படின்னு பேரு. நீங்கள் அதுவுமே பார்க்கலாம், பயிர் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த 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 வயல்வெளி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், அந்த பேக்ரவுண்டில் அவ்வளோ அழகாக இருக்கு. இன்னும் ஒரு தடவை போய் பார்க்கணும் சிறுதானியங்கள் விளையாட வயல். ஐயாக்கு ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா பசங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வந்து வயல்வெளியை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப இது அழகாக இருக்கும். ஸோ அந்த சொர்க்கம் மில்லட் அதுலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதுல என்ன பண்ணலாம்னா, பணியாரம். நீங்க காத்தால பணியாரம் சாப்பிட்டுருப்பீங்க சில பேர்லாம். பணியாரம் அந்த சொர்க்கம் மில்லட்ல பணியாரம் பண்ணலாம், இல்லாட்டினா அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி உங்களுக்கு நெய் ஊத்தி வெள்ளம் போட்டு உங்களுக்கு அந்த உருண்டையாவும் பண்ணலாம். இந்த உருண்டை தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் கடையில போய் பார்த்தாலும் நிறைய இடத்துல வந்து இப்ப இந்த சிறுதானியத்துல இருக்கிற உருண்டைகள்லாம் நிறைய விற்கிறாங்க. அதை கூட நீங்க முதல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுக்கு பதிலாக இந்த உருண்டைகளை வாங்கி சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லதுதான். இப்போ இதே மாதிரி சோள வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சோளம், கருஞ்சோளம், உப்பஞ்சோளம், கருப்பு ரட்டு சோளம், சிகப்பு ரட்டு சோளம், கோவில்பட்டி மொத்த வெள்ளச்சோளம், அரியலூர் நெத்த மஞ்சச்சோளம். ஸோ இது வந்து இப்போ இடங்களை பொறுத்து கூட அவங்க வந்து வகைகளை பிரிக்கிறாங்க. இத்தனை வகைகள் சோளத்திலேயே இருக்கு, அதாவது இந்த சிறு சோளத்திலேயே நிறைய இருக்கு. இப்போ நம்ம வந்து சிறுதானியத்துல வந்து என்ன மாதிரி உணவுகள்லாம் சமைக்கலாம். இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் உங்களுக்கு, அதை வந்து கன்சைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னா, கலவை வகைகள். அதாவது நம்ம சாம்பார் சாதம் பண்ணலாம், எலுமிச்சையில பண்ணலாம், தக்காளி சாதம் மாதிரி பண்ணலாம், தேங்காய் சாதம் மாதிரியே பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம், புளியோதரை, எல்லாமே இந்த நீங்க சிறுதானியங்களை வச்சு இத்தனை வெரைட்டி வச்சு நீங்க பண்ணலாம். அதே மாதிரி சிற்றுண்டி வகைகள். ஸோ நீங்க இட்லியும் பண்ணலாம், தெனை இட்லி, இல்லாட்டினா வரகு இட்லி, இல்ல கேழ்வரகு இட்லி. கேழ்வரகு இட்லி எங்க வீட்டுல சர்வசாதாரணமா பண்ணுவாங்க. அதாவது நீங்க மாவு அரைச்சிட்டீங்கன்னா அதுலயே வந்து கேழ்வரகு மாவை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டீங்கன்னா நீங்க இட்லி பண்ணா நல்லாவே இருக்கும். அதுவும் கேழ்வரகு இட்லியும் பண்ணலாம், தோசை பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், வெண்பொங்கல், பணியாரம், இடியப்பம், அவல், அடை, கொழுக்கட்டை, என்னன்னாலும் நீங்க பண்ணலாம் சிறுதானிய மாவு இருந்ததுன்னா. அப்புறம் இனிப்பு வகைகள், குழந்தைங்களுக்கு அதெல்லாம் நிறைய பிடிக்குங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டரா அதுக்கு பண்ணும்போது இதை பண்ணிக்கலாம். பாயசம் பண்ணுவாங்க, உருண்டைகள், நம்ம இப்ப சொன்ன மாதிரி சத்துணவு உருண்டைகள், அதே மாதிரி சக்கரை பொங்கல், அல்வா, எல்லாமே பண்ணலாம் இந்த இதுலயும், இந்த இனிப்பு வகைகளையும். இந்த சிறுதானியத்துல நம்ம என்னெல்லாம் அரிசி பருப்புல பண்றோமோ அது அத்தனையுமே நீங்க சிறுதானியத்திலையும் பண்ணலாம்.
கஞ்சி கஞ்சி வந்து பெரும்பாலும் நீங்க நிறைய பேர் நீங்க சத்துமாவு கஞ்சின்னு குடிச்சிருப்பீங்க வீட்டுல. அந்த சத்துமாவு கஞ்சி வெறும் கேழ்வரகுல பண்றதுனாலும் பண்ணலாம், இல்லாட்டின்னா 16 to 48 வகை பொருட்களை பண்ணுவாங்களாம். இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா பண்ணி எங்களுக்கு சத்துமாவு கஞ்சி அதுக்கெல்லாம் பண்றாங்க, அது எங்க என்னோட குழந்தைக்கெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் பண்ணாங்க. அது வந்து 16 வகைகள் போடுவாங்க, நிறைய விஷயங்கள், அதாவது சிறுதானியமும் இருக்கும், அரிசி கோதுமை எல்லாமே இருக்கும், அது மாதிரி 16 வகைகள். இந்த 48 வகைகள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், நாங்க ஒரு தடவை வந்து இங்க பெங்களூர்ல ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேச்சுல இந்த சிறுதானியம் பத்தி பேச்சு வரும்போது அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாரு, எங்க வீட்டுல நாங்க வந்து 48 பொருட்களை போட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரம் ஃபுல்லா போட்டு வச்சிருவோம். அந்த ட்ரம்ல இருக்கிறத வந்து நாங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது 48 விஷயங்கள் அதுல போடலாம் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. அப்ப நம்ம சாப்பிடறதுல எல்லா பொருளையும் போட்டு ஒரு மாவு பண்ணிடுறாங்க, அந்த மாவு வந்து அப்ப எவ்வளவு சத்துள்ளதா இருக்கும் அப்படின்னு பாருங்க. அதுக்காக தான் அந்த குறிப்பை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கூழ் பண்ணலாம், நான் காட்டின மாதிரி கூழ், அதாவது நம்ம கேழ்வரகுலயே களி பண்ணிட்டு அடுத்த நாள் கூழா பண்ணலாம், இல்லாட்டினா கம்பு சேவேக வச்சுட்டு அதுலயே கூழ் பண்ணலாம். இப்ப நம்ம கஞ்சி சாப்பிடறோம் இல்லையா, அதுதான் கூழ் ஆக்சுவலா. அதாவது இப்ப அரிசி கஞ்சி சொல்லுவாங்க, இப்ப நீங்க அரிசி கஞ்சிங்கிறது வந்து எல்லா நாட்டுலயும் நம்ம பாக்கலாம், எல்லா நாட்டுக்கு எங்க போனாலும் நீங்க ஹோட்டல்ல போனீங்கன்னா கஞ்சின்னு ஒரு ஐட்டம் நிச்சயமா இருக்கும். அந்த கஞ்சி வந்து நம்மளோட கஞ்சியே தான், அதே பேர்லயே தான் அங்க இருக்கு. அதே மாதிரியே வந்து நீங்க கம்புல பண்ணலாம், கேழ்வரகு கஞ்சி எந்த இதுல வந்தாலும் நீங்க வந்து கூழ் பண்ணலாம் அந்த இதுக்கு. அடுத்தது வந்து ஊட்டச்சத்து, என்ன ஊட்டச்சத்து இதுல கிடைக்கும், இதுல நிறைய வகை இருக்கு, நான் வந்து சிலது மாத்திரம் உங்களுக்கு இங்க சொல்லலாம்னு இருக்கேன். இப்ப இரும்பு சத்து குறைபாடு, அதாவது இந்த அனிமிக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து நான் அந்த கேழ்வரகு கஞ்சியெல்லாம் குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதனாலதான் இருக்கோ என்னவோ தெரியல, அதை நான் அப்பப்ப யோசனை பண்ணுவேன். அந்த ரத்த சோகையை குறைக்கிறது வந்து இந்த சிறுதானியங்களை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்ப அந்த ஜாஸ்தி ஆகும் போது உங்களுக்கு அந்த அனிமிக் வந்து இல்லாம போயிடும். இது வந்து இக்ரிசாட்ல அவங்க வந்து ஆய்வு செஞ்சு, நிறைய பேர்கிட்ட ஆய்வு செஞ்சு அதை வந்து சொல்றாங்க. இந்த குறிப்பை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது நான் வந்து ஜஸ்ட் நான் எனக்கு என்னோட அனுபவத்துல சொல்லல, அந்த இக்ரிசாட் நான் முன்னாடி சொன்ன இல்லையா, இன்ட்ரடியூஸ் பண்ண இல்லையா, அந்த நிறுவனம் இந்த ஆய்வுகள் எல்லாம் செஞ்சு அவங்க சொல்றாங்க. மீண்டும் என்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்கு, அதாவது தேவையற்ற கொழுப்பினை குறைக்க. இப்ப வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அரிசி நிறைய சாப்பிட்டாங்கன்னா வெயிட் போடுவாங்க அப்படின்னா இதெல்லாம் குண்டாவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கொழுப்பு அது எதுக்கு அந்த மாதிரி குண்டாறாங்கன்னா நம்ம உடம்புல கொழுப்பு சத்து சேர்றதுனால. அப்ப அந்த தேவையற்ற கொழுப்பு வந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள் குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி உடல் எடையையும் குறைக்கலாம், ரொம்ப நம்ம ஹெவியா இருந்தாலும் சிறுதானியங்களை சாப்பிட்டா அதாவது நமக்கு வயிறு ஃபுல்லானும் அதுதான், அதுல சிறுதானியங்களை வச்சு நீங்க வயிற புல்லாக்கினீங்கன்னா எடையை குறைக்கலாம். அரிசியே சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா எடை ஏறும், இது வந்து உங்களுக்கு குறைக்கும். அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை குறைக்கும், அப்புறம் ரத்த கொதிப்பை குறைக்கும், அப்புறம் இதயம் மற்றும் ரத்த குழாயில் ஏற்படும் நோய்களையும் குறைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மருத்துவ பயன்கள் வந்து திருப்பியும் இக்ரிசாட் அவங்கதான் வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணி, அதாவது இவங்க வந்து ஒரு நாட்டுல மாத்திரம் ஆய்வு பண்றது கிடையாது, பல நாட்டினர் சேர்ந்து பல நாட்டுல இருக்கிறவங்கள ஆய்வு பண்ணி தான் இதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களே அதுல போடுறாங்க, நாங்க வந்து 15 countries இதை வந்து நாங்க செக் பண்ணி தான் இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இது வந்து ஒரு நாட்டுக்கான மருத்துவ பயன்கள் கிடையாது, இது எல்லா நாட்டிலயுமே அந்த மாதிரி மருத்துவ பயன்கள் கொடுத்துருக்கு இது வரைக்கும். அதனால அவங்க குறிப்பிடுறதை இப்படி குறிப்பிடுறாங்க. சரி, இப்ப வந்து நம்ம அந்த பயிர்களை விளைவிக்கிறோம். இப்ப நீங்க வந்து அந்த சஸ்டைனபிலிட்டி அதுங்கிறதான் மெயின் கான்செப்ட் வச்சு ஐயா உங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு வேற என்ன பயன்கள், அதாவது அந்த ஃபார்மர்ஸுக்கு நம்ம அந்த லேண்டுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுதானியங்கள் விளையறதுக்கு வந்து வெறும் 65 to 90 days கூட அறுவடை வந்துடும். இப்ப நம்ம அரிசி எல்லாம் முதல்ல ஆதி காலத்துல எல்லாம் அரிசி எல்லாம் 6 months பண்ணுவாங்களாமா, அவ்வளவு நாட்கள் வந்து ஆகும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப ஆய்வு பண்ணி அதை வந்து 3 months அந்த அரிசி எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அப்ப அந்த அரிசிக்கு சத்து வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. நான் வந்து ஆய்வு பூர்வமா சொல்லலை, ஆனா நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். ஆனா இப்ப நீங்க சிறுதானியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் வந்து 3 months வந்துடும். அப்ப அவங்களுக்கு ஃபார்மர்ஸுக்குமே அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி மிதமான தட்ப வெப்ப நிலையிலும் நன்றாக வளரக்கூடியவை, அதாவது நமக்கு வந்து ரொம்ப ஹார்ஷ், ரொம்ப குளிரும் இல்லாம ரொம்ப வெயிலும் இல்லாம நடுவுல இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி மண் வளம் குறைந்த இடங்களிலும் சாகுபடி செய்யலாம். நிறைய இடத்துல வந்து வறண்ட நிலமா இருக்கும், அதை வந்து வேற எதுக்குமே பயன்படுத்த முடியாம இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நிலத்தையும் நீங்க வந்து சிறுதானியங்களை போட்டு வளர்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் சாகுபடி கிடைக்கும் அப்படிங்கறதையும் ஆய்வுப்படி சொல்றாங்க. இதுவுமே ஆய்வுப்படி தான் எல்லாமே சொல்றாங்க. அதே மாதிரி மானாவாரி சாகுபடிக்கு ஏற்றவை, இது வந்து நல்ல வைடு ஏரியால நீங்க வந்து அதை பண்ணலாம். வறட்சி தாங்கி வளரக்கூடியவை, இப்ப நீர் வந்து அந்த இடத்துல நிறைய இல்லைனாலும் நீங்க வந்து இந்த வறட்சியை தாங்கி அது வளரும், அந்த மாதிரியான இந்த சிறுதானியங்களோட வளர்ச்சி இருக்கும். அது அந்த மாதிரி வேளாண்மை பயன்களும் இருக்கு. அதே மாதிரி நம்ம உடலுக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கு. அத்தனை விஷயங்கள் இந்த சிறுதானியங்கள்ல இருக்கு.
இதெல்லாம் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்ஸ்க்கே வந்து சில பேர் தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா நானுமே வந்து ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுக்கேன், அதனாலதான் நான் அதை சொல்றேன். நிறைய பேரண்ட்ஸ்க்கும் அது தெரியாம இருக்கலாம். சோ நீங்க வந்து முதல்ல இப்ப இந்த செஷன் நீங்க பார்த்த உடனே உங்க வீட்டுல போய் உங்களுக்கு சொல்லுங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாருக்குமே இதை வந்து அறிமுகப்படுத்துங்க. அது வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை. அதே மாதிரி நீங்க போய் இதை பத்தி வாங்குங்க அப்படின்னு சொல்லுங்க, இல்லாட்டி நீங்களும் போய் வாங்கி நீங்க வந்து அம்மா கிட்ட கொடுத்து அதை செய்ய சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யோசனை பண்ணுவாங்க, இதை வந்து பிள்ளை சாப்பிடுமா இல்லையா அப்படின்னு நிறைய நினைப்பேன். ஏன்னா நானுமே என் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது. நீங்க என்ன சொல்லுங்க, இதை செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து வாங்க வைங்க. உங்க வீட்டுல வந்து உங்க அம்மாவெல்லாம் வாங்க வைங்க, அதை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. அதே மாதிரியே வந்து உணவு வகைகளை சமைப்பது, சமைக்க சொல்வது, நீங்களுமே வந்து ட்ரை பண்ணலாம். நீங்களும் இந்த சின்ன சின்ன சமையலெல்லாம் இப்போதுல இருந்தே பழகினா உங்களுக்கும் அதுவும் நல்லது. சோ சமைங்க, சமைக்க சொல்லுங்க, அது மாதிரி சொல்றதுக்காக சொல்றேன். அதே மாதிரி இதை வந்து நல்லா சாப்பிட்டு எல்லாருமே உடல் நலத்தோட இருக்கணும். இதெல்லாம் தான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வு, ஒரு நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலதான் நான் வெள்ளையனையா கிட்ட நான் கேட்டேன். அவருமே சம்மதிச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இவ்வளவு விஷயங்கள்லயும் நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சிறுதானியத்தை பயன்படுத்தினா கூட இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமான விஷய நிகழ்ச்சின்னு தான் நான் நினைப்பேன். சோ அந்த மாதிரி இப்ப நம்ம சிறுதானியங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத வந்து முதல்ல நான் இவ்வளவு வரிசையா சொன்னேன், அதனால உங்களுக்கு மைண்ட்ல இருந்து அது ஓடி போயிருக்கும். சோ இப்ப என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம திணை பத்தி பார்த்தோம், வரகு பத்தி பார்த்தோம், பனி வரகு பத்தி பார்த்தோம், கேழ்வரகு, கம்பு, சாமை, குலசாமை, குதிரைவாளி, பப்பரை, சிறு சோளம். ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஃபாக்ஸ்டைல் மில்லட், கோடோ மில்லட், ப்ரோசோ மில்லட், ஃபிங்கர் மில்லட், பேர்ல் மில்லட், லிட்டில் மில்லட், பிரவுன் டாப் மில்லட், பான்யார்ட் மில்லட், பக்வீட் மில்லட், சொர்க்கம் மில்லட். சோ இதெல்லாம் தான் 10 வகையான சிறுதானியங்கள். அதுல வகை வகையா நிறைய இருக்கு, அதெல்லாம் நமக்கு அவ்வளவு வேண்டியது இல்லை. பட் இது மாத்திரம் ஜெனரலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த விஷயத்த வந்து இக்ரீஸ் ஆட் அவங்களோட ரிப்போர்ட்ல இருந்து எடுத்தேன். அதே மாதிரியே ஒரு இவங்க வந்து ஆக்சுவலா வேணு தேவன், கருணா ஜெபம் ஏரி அப்படிங்கிறவங்க வந்து அந்த உணவு துறையில ஆய்வாளர் உதவி பேராசிரியரா இருக்காங்க. அவங்க எழுதுன விஷயத்துலேருந்து இந்த விஷயங்கள்லாம் நான் எடுத்தேன். சோ இது வந்து என்னோட சொந்த கதையில கிடையாது, நிறைய விஷயங்கள வேற நிறைய இடத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்க வந்து என்னோட சின்ன ஒரு சின்ன இது சின்ன முயற்சி தான். அதுல நீங்க எல்லா விஷயங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் வந்து அதுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் பதிலளிக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. குழந்தைங்களே நீங்க எல்லாம் கேட்டதுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி.